ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பசங்க வந்து நல்லா கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா ஈவினிங் மட்டும் தான் வேன் வச்சுருக்கோம், நாங்கள் காலையில் வைக்கல வேனு. பசங்களோட அப்பா வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு. அதனால் வந்து நான் தான் கூட்டிகிட்டு போகணும் பசங்களை. அதனால் சீக்கிரமாக காலையில் ஏந்திச்சிட்டேன் நான், சீக்கிரமாக 4 மணிக்கெலாம் ஏந்திரிச்சிட்டேன். ஏந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், நெய் சாதம் பண்ணேன் இன்றைக்கி, நெய் ரெடி பண்ணேன். அதனால் நானும் பசங்களை கூட்டிகிட்டு போகணுங்கிறத நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ பசங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், ஸ்கூலில் தான் போயிட்டுருக்கேன். பாப்பா அவங்க முன்னாடி போயிட்டுருக்கா, நாங்கள் வந்து பேண்டி வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்திரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஆட்டோ கிடைக்கும், அங்கே தான் ஆட்டோ இறங்கி போயிடும், ஷேர் ஆட்டோ வரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஷேர் ஆட்டோ வராது, நம்ம போய் நடந்து போகணும். நடந்து போனால் நம்ம ஷேர் ஆட்டோ வரும் அங்கே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, இதான் ட்ரெயின் வரும். மேலே வந்து பார்த்தீங்க இது போட்டிருக்காங்க, இதான் நாங்கள் போயிட்டே இருக்கோம். எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு, 10 நிமிஷம் ஆக முடியும். 10 நிமிஷம் நடந்து தான் போனாங்க, ஏன்னா ஆட்டோ உள்ளனா ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ வராது, லோக்கல் ஆட்டோனா பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ் அப்படி கேட்பாங்க, 7 ருபீஸ் 8 ருபீஸ் கேட்பாங்க உள்ளே வரணும்னா. அது எதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுற மாதிரி சொல்லி நடந்தே போயிடுறது. அது போயிட்டு நான் ரொம்ப அங்கே மெயினில் போயிட்டு அங்கே தான் ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு ஆள் 10 ரூபா தான், பசங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா கேட்பாங்க ஸ்கூல் வரைக்கும் போகிறதுக்கு. ஒரே ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே கேட்குறாங்க அவ்வளோ. பசங்களுக்கு வந்து 10 ரூபா, பெரியவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, அதே 60 ரூபா ஆகிடுது. எப்படியும் எனக்கு ஸ்கூல் போயிட்டு வரணும்னா, நான் மட்டும் போயிட்டு வரணும்னா எனக்கு 60 ரூபா ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா வேனே வச்சிட்டோம், இப்போ ஆட்டோ தான் வெயிட் பண்ணுறோம். மெயினில் வந்து மெயின் ரோடு வந்தாச்சு, இப்போ ஆட்டோ இங்கே வரும், ஷேர் ஆட்டோ வரும், அதில் ஏறி போயிடுவோம். பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும் தான் வேன் வச்சுருக்கோம், காலையில் வந்து டெய்லியுமே அவங்க அப்பா அவர் போகும்போது அப்படியே பசங்க கூட்டிகிட்டு போயிடுவார். ஈவினிங் மட்டும் தான் வேன் வரும். இப்போ ஈவினிங் பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நான் எடுத்து ஸ்கூலில் மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே வந்து கொஞ்சம் கடைக்கு போயிட்டுருக்கு, கடைக்கெலாம் போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு போவேன். இன்னும் ஆட்டோ வரல, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆட்டோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டோவில் ஏறுறோம், இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஸ்கூலுக்கு. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டோம், இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். ஏன்னா நான் பயத்துலேயே இருந்தேன் ரொம்ப, ஏன்னா நான் ஸ்கூல் வந்து இன்றைக்கி விட்டதே கிடையாது. காலையில் போயிட்டு எப்போயும் அப்போ தான் விடுவார், எப்பவுமே நான் விடவே மாட்டேன், அவர் தான் விடுவார். அதனால் எனக்கு பயத்துல லேட்டாக ஆகிட போதுன்ற பயத்துலேயே நான் என்ன பண்ணேன், ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா 8:10 நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். 8:45 தான் பெல் ஆனால், 8:10 நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஃபோன் பண்ணும்போது பார்த்து அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் வந்துட்டோம் ஸ்கூலுக்குன்ட்டு. அவர் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, குழந்தை இப்போ விட்டுட்டு வந்துடாத, நீ வந்து கொஞ்சம் ஒரு 8:40 வரைக்கும் ஸ்கூலில் வந்துட்டு வா, பசங்க பாப்பா இப்போ விட்டுட்டு வந்துடாது, பையனை வந்து அனுப்பி அனுப்பிச்சிட்டு கிளாஸுக்கு அப்படி சொன்னார். அதனால் நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நானும் உட்காந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துருந்தேன் ஸ்கூல்லே. ஹாஃப் அன் அவர் 8:40 வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்துட்டேன், பசங்களை 8:40 ஆயிடுச்சு வந்துட்டோம். இப்போ வந்து நான் கடைக்கு போயிட்டுருக்கேன், ஃபேன்ஸ் ஸ்டோர் இருக்குது, அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வாங்கிக்கன்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பார்க்கலாம், போய் பாருங்கள். நான் வந்து பாப்பா கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகலான்ட்ருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் நாளைக்கு பாப்பாக்காக கொஞ்சம் பொருளை கொஞ்சம் வாங்கினேன், கொஞ்சம் வளையல் வாங்கினேன். இப்போ ஃபேக்ட்ரி தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது மார்னிங்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, கடைங்களான்னு ஓப்பன் பண்ணவே இல்லை. 1-2 கடை தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 பார்த்தா அப்படியே ஜே ஜே ஜேனு கூட்டமும் இருக்கும், கடைங்களை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கடை இப்போ திறக்கிறாங்க, ஏன்னா 8:45 தானே ஆகுது. அதனால் இப்போ கொஞ்சமாக கடை தந்துட்டுருக்காங்க ஒரு கடையாக. நான் வந்து பயத்தூர் போகிறேன், போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். இப்போ காய்கறி கடை இதெல்லாம் ஃபுல்லாக காய்கறி கடை ஓப்பன், இதெல்லாம் காய்கறி தான் பாருங்கள். சயின்ஸ் ஸ்டோர் நான் இதுக்கு தான் போகிறேன். நான் எப்போ இந்த சயின்ஸ் ஸ்டோருக்கு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த சயின்ஸ் ஸ்டோர் ஓவர் ரேட்டாக இருக்கும். இன்னொரு சயின்ஸ் ஸ்டோர் இருக்குது, நான் இப்போ அங்கே தான் போவேன். ஆனால் அந்த கடை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்களா, நான் ஓப்பன் பண்ணலை. நான் இதை வாங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்க்கலாம்.